Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. அண்மை செய்தி. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் காலாவதியாகிவிட்டதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், விவரங்களை சொல்லுங்க. கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க வேண்டும், அந்த அது தொடர்பான அறிவிப்பை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று சண்முகம் என்ற பொதுக்குழு உறுப்பினர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. அதற்கு பிறகு தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் வந்து பொதுக்குழு வந்து நடத்தி முடிக்கப்பட்டு இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில வந்து சண்முகம் வந்து கடந்த ஆண்டு தொடர்ந்த வழக்கு வந்து தற்போது நீதிபதி குமரேச பாபு முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி தரப்புல இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது. இதுல இந்த மனுக்கள் வந்து காலாவதியாகிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வழக்கறிஞர் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் வந்து காலாவதியாகிவிட்டதா இல்லையா என்பது குறித்து உரிமையல் வழக்கில் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அது தொடர்பான தீர்ப்பு வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். எனவே இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கு அவகாசம் வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் கூறுவது போல ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் இருக்கின்றதா காலாவதி ஆகிவிட்டதா என்ற ஓபிஎஸ் தரப்பு விளக்கத்தை பதில் மனுவாக தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கி வழக்கின் விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். எத்தனை நாட்களுக்குள் இவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் முகேஷ்? இந்த வழக்கு இன்றுதான் விசாரணைக்கு வந்தது. இன்று வந்து 2 வார கால அவகாசம் வழங்கி மார்ச் 27ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்ச் 27ஆம் தேதி ஓபிஎஸ் தரப்பில் வந்து பதில் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதங்களை முன்வைப்பதற்கும் அதே போல சண்முகம் தரப்பில் வாதங்களை முன்வைத்து அடுத்த கட்டத்துமாக இந்த வழக்கை எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவர்களின் வாதங்கள் முன்வைக்கப்படும் தரப்பில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? இந்த ஓ பன்னீர்செல்வம் சண்முகம் தாக்கல் செய்த வழக்கில் தான் வந்து ஓ பன்னீர்செல்வமும் அவரது தரப்பு விளக்கமாக ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இறக்கவும் வந்து சண்முகம் தரப்பு இறக்கவும் ஒரே மாதிரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணையும் ஒருங்கிணைக்கப்பட்ட பதவிகள் வந்து கலைக்கப்படக்கூடாது, ஒற்றை தலைமை வந்து மீண்டும் கொண்டு வரக்கூடாது என்ற வாதத்தை தான் அவர்கள் தரப்பில் வைப்பார்கள். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து புதிய பொதுக்குழு நடத்தப்பட்டு உச்சநீதிமன்றம் வரை வந்து அது உறுதி செய்யப்பட்டிருப்பதை தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் வந்து இரு தரப்பில் வந்து மூத்த வழக்கறிஞர் ஆஜராகி அவகாசம் கேட்கப்படும். அதன் பிறகு ஒரு நாள் குறிக்கப்பட்டு இந்த வழக்கில் வந்து இருதரப்பு வாதங்களும் முடிவெடுக்கும் பட்சத்தில் வந்து பொதுக்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா மற்றும் வந்து இரட்டை பதவிகள் ரத்து செய்யப்பட்டது செல்லுமா செல்லாதா என்ற முடிவை தனி நீதிபதி பிறப்பிப்பார். அதுக்கு அடுத்தபடியாக மேல்முறை உயர்நீதிமன்றத்திலேயே மேல்முறை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகு உச்சநீதிமன்றமும் யாராவது ஒரு தரப்பு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த 3 கட்டங்களை தாண்டிய பிறகுதான் இந்த பிரச்சனைக்கு வந்து நிரந்தரமாக தீர்வு எட்டப்படுவதாக கருத முடியும். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.